வெல்கம் பேக் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நாள் கேட்டுட்ருந்த பொன்னியின் செல்வன் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒனியின் செல்வன் பார்ட் ஒன்க்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ தான் போயிட்டுருக்கு. எல்லா ஆக்டர்ஸும் அவங்க டப்பிங் கொடுத்து முடிச்சிட்டாங்க. பார்ட் ஒனுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் சவுண்ட் ட்ராக்கும் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் முடிச்சு கொடுத்துட்டாரு. மணி சார் நினச்சதை தாண்டி ரஹ்மான் சார் ஒரு படி மேலே போய் மியூசிக் போட்டு தந்திருக்காரு. இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கப்பவே விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்ஸும் சைட் பை சைடு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. மார்ச் மிட்டுக்குள்ளே ஃபுல் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்ஸ் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்படுது. அது முடிச்சிட்டா அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எடிட்டிங் அண்ட் மிக்சிங்கை நம்ம ஸ்ரீகர் பிரசாத் சார் பார்த்துப்பார். பொன்னியின் செல்வன் சம்மர் 2022 ரிலீஸ் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மே இல்லைனா ஜூன் மாதம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன்ஸ் ரிலீஸ் டேட் பிளாக் பண்ணதும் ப்ரொடக்ஷன் சைட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, கேரக்டர் போஸ்டர்ஸ், மேக்கிங் வீடியோ, ஃபஸ்ட் சிங்கிள், ஆடியோ லான்ச், டீசர், ட்ரைலர் ஈவெண்ட்ஸ், இன்டர்வியூன்னு இப்படி பல ப்ரொமோஷன் வேலைகளுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. மார்ச் மாதம் ப்ரொடக்ஷன் சைட்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. மோஸ்ட்லி ட்ரிபிள் ஆர் ரிலீஸ் அப்புறம் PS1 ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அப்டேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணால் கேப்பே விடாமல் ஃபேன்ஸை எங்கேஜிங்காக வச்சுப்பாங்க. நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கான பலன் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. இது தவிர்த்து ரீசண்டாக நிறையா பஸ் பொன்னியின் செல்வன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லேருந்து வந்திருக்கு. வாங்க அதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். வந்தியத்தேவன் இன்ட்ரோ சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார் தான் பாடியிருக்காரு. நீலமலை திருடன் படத்தில் இருக்க சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா பாடல் வரிகளை அடிப்படையாக வச்சு தான் வந்தியத்தேவன் பாடலை அமைச்சிருக்காங்க. அதுக்குன்னு அதே வரிகள்லாம் இருக்காது, நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. அந்த பாடலோட பொருளை வச்சு தான் லிரிக்ஸ் இருக்க போகுது. உதாரணத்துக்கு இருவர் படத்தில் ஆயிரத்தில் நான் ஒருவன், நீங்கள் ஆணையிட்டால் படைத்தலைவன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் வரிகள் எம்ஜிஆரோட நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் பாடல் வரிகளை அடிப்படையாக வச்சு தான் எழுதியிருப்பாங்க. ரெண்டு பாட்டுக்கும் லிரிக்ஸ் வேறு வேறு தான், ஆனால் எடுத்து பார்த்தா ஒரே மீனிங் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்தியத்தேவன் இன்ட்ரோ சாங்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்த பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு பாட்டுக்கு ரஹ்மான் சார் மங்கி சாண்டிங் சவுண்ட்ஸை பின்னணி கோரஸ் குரலாக கொடுத்துருக்காரு. மங்கி சாண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலியில் இருக்க ஒரு பழமையான நாடகக்கலை. ராமாயணம் மகாபாரதமில் வர காட்சியை நாடகம் மாதிரி தருவாங்க. அதன்படி பார்த்தா இந்த மங்கி சாண்டிங் படத்தில் வந்தியத்தேவன் கம்சன் வேஷம் போட்டு தப்பிக்கிற பாடலாக இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா, மணி சார் முதல் முறையாக அவர் படத்துக்கு ஸ்பாட் எடிட்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பாட் எடிட்டரோட வேலை என்னென்னா, ஷூட் பண்ணுற காட்சிகளை அப்பப்போவே ரஷ் எடிட் பண்ணி காட்டுறது தான். முக்கியமாக சண்டை காட்சிகள், போர் காட்சிகள், அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் இதில் செக் பண்ணி ரீஷூட் பண்ணிப்பாங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் ஷாம் கௌசல் மூலமாக மனு சாஜ்னு ஒரு ஸ்பாட் எடிட்டர் மணி சார் பொன்னியின் செல்வனுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. அவர் அவரோட இன்ஸ்டாகிராம் பதிவில், நான் பொன்னியின் செல்வனில் வர ஒரு போர்க்காட்சியை எடிட் பண்ணி மணி சார்கிட்ட காட்டினேன், அவர் சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு தம்ஸ்அப் காமிச்சார். வழக்கமாக எடிட் பண்ணதை யார்கிட்டையும் காட்ட சொல்ல மாட்டார், ஆனால் அந்த போர்க்காட்சியை நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஸ்பெஷலாக போட்டு காட்ட சொன்னார். எல்லாரும் என்னை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி செய்திகளை கேட்க கேட்க நமக்கு எப்போ தான் படம் பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வம் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துடும். உங்களுக்கு பொன்னியின் செல்வன் படத்தோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொன்னியின் செல்வன் முழு கதையை ஸ்பாய்லர்ஸே இல்லாமல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மொழியிலையும் நம்ம யூடியூப் சேனலில் படத்தில் நடிக்கிற ஆக்டர்ஸ் வச்சே குழப்பம் இல்லாமல் சொல்லியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஐ கார்டும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.